எதிர்வரும் நவம்பர் மாதம் 14 தேதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யும் நடவடிக்கைகள் இன்று நாடளாவிய ரீதியில் ஆரம்பமாகியது. இதன் அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று நியமன பத்திரம் ஏற்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக மட்டக்களப்பு மாவட்ட தெரிவித்தாட்சி அதிகாரியும் மாவட்ட செயலாளருமான திருமதி ஜே ஜே முரளிதரன் தெரிவித்தார். மாவட்டத்தில் 15 மேற்பட்ட சிகிச்சை குழுக்கள் கட்டுப்படம் செலுத்தியுள்ளன. இன்று முதலாவது நியமன பத்திரம் தாக்கல் செய்யும் நடவடிக்கை மோகன் டீலான் என்பவரின் தலைமையில் தாக்கல் செய்யப்பட்டது. மாவட்டத்தில் 5 பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்வதற்காக 8 பேர் போட்டியிடுகின்றனர். 449,686 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளார்கள். மட்டக்களப்பு, பட்டிருப்பு, கல்குடா ஆகிய தேர்தல் தொகுதிகளில் தேர்தல்கள் இடம்பெற உள்ளன. 442 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு இடம்பெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வேட்புமனு தாக்கல் நடவடிக்கை ஆரம்பமானதைத் தொடர்ந்து மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன.